தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட மாணவ சமுதாயமும் இளைய சமுதாயமும் அரசியலில் பங்கேற்க வேண்டும். திருமங்கலம் அமமுகவில் கல்லூரி மாணவர்கள் இணையும் விழாவில் டிடிவி தினகரன் பேச்சு. ஒரு முதன்மையான கருத்து தாய்மொழி தமிழை காத்தது மாணவர்கள் செய்த புரட்சியே முழு காரணம் அன்றைக்கே சொன்னார். இருந்து இருந்திருந்த தமிழகத்தில் மொழியேற்றி வைத்த பயத்தறிவு பகவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உதயதேவன் அம்மா இவர்கள் அனைவரும் தமிழகத்திற்கு ஆற்றிய பங்கினை சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டினை நீங்கள் அவசியம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்த தமிழகம் இன்றைய இந்த நிலைக்கு உருமாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே கல்வி என்பது மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டது, மனிதர்கள் எல்லாம் சமம் என்ற கருத்து இல்லாமல் இருந்தது. இவை அனைத்தையும் புரிந்தேர்ந்தவர்கள் நமது போற்றுதலுக்குரிய தலைவர்கள் தான். இதனை அரசியல் மையப்படுத்தி இந்த அநீதிகளை நீக்கியவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு இருந்ததென்றால் அது வெறும் சினிமா மாயை மாத்திரம் அல்ல, சினிமா மாயை காரணம் அல்ல, அவர் திரைப்படம் பாடல்கள் மூலமாக நல்ல பல கருத்துக்களை சமுதாயத்திற்கான செய்திகளாக அவர் உரைக்கிறார். தாய் தந்தையரை போற்ற வேண்டும், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டும், கடமை தவறாக இருக்க வேண்டும், எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என கருத்துக்களை முன்வைத்தார். இதனை பின்பற்றினால் எல்லோரும் வாழ்க்கையிலே கதாநாயகர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அன்றைக்கு தமிழகம் மிக உன்னிப்பாக கவனித்தது. அவருக்கு துணையாக இருந்து அவர் வழிவந்த அம்மா அவர்களும் எப்படி தாய் தந்தையை தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார்களோ அதுபோல அம்மா அவர்கள் மாணவ செல்வர்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். இலவச சூழலை தொடங்கி நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள், ஸ்மார்ட் கிளாஸ் என மாணவர்களின் தேவையை அவர்கள் கேட்கப்பட்டதாக செய்து கொடுத்தார்கள். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பெற்றோர்கள் எப்படி தங்கள் குழந்தைகளை அரவணைத்து செல்கிறார்களோ அதற்கு ஒரு படி மேலாகவே மாணவர்களுடன் அக்கறை செலுத்தும் தலைவர்களாக அவர்கள் உத்தேவிட்டார்கள். இந்தியாவிலே உள்ள மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது அனைத்துமாக தமிழகம் எழுகிறது என்றால் அதற்கு மாணவர்களுக்காக இளைஞர்கள் மட்டுமல்லாது மாணவர்கள் சத்தியம் இன்றையவர்களாக இருக்கிறது. பொது வாழ்க்கையில் அரசியலில் பெண்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அம்மா அவர்கள் அவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதிப்படுத்தும் வகையில் மகளிருக்காக பெண்களுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில் முன்னோடி திட்டங்களை உருப்பெற்றது தமிழகத்தில் தான். குறிப்பாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியில் தான் பொருளாதாரத்திலும் பொது வாழ்க்கையிலும் அவர்களுக்கு உயர்வை வழங்க வேண்டும் என்று திட்டத்தோடு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திட்டங்கள் செய்கிறார்கள். உள்ளாட்சி மன்றங்களிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அம்மா அவர்கள் கொடுத்த காலம் இன்று நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய வகையிலே வழிவகை செய்தது அம்மா அவர்கள் தான். அடுப்பதிலே வலியுறுத்துடன் அறிவுறுத்துடன் அழைப்பட்டு விடக்கூடாது. சமூகத்திற்கு ஆண்களும் பெண்களும் இரு கண்கள் என்ற பெண்ணினத்தின் அடிமைத்தனத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பெரியாரும் அண்ணாவும் புரட்சி தலைவரும் நம் அம்மா அவர்களும் செயல்பட்டு வந்தனர். அந்த வழியிலே தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டு வரும் வருகிறது. மகளிர் அணி, இளம்பெண்கள் பாசறை, சகோதரர்கள்
நீங்கள் தமிழகத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்
ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் உங்கள் பங்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி